வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போது சில்க் சாரி ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில்க் கிளாத் எடுத்து ஆரி ப்ளவுஸ் டிசைன் வந்து ஈஸியான முறையில் எல்லோரும் போடுற மாதிரி உள்ள டிசைன் வந்து ஈஸியான முறையில் நம்ம பண்ணலாம். அதுவும் ஏற்கனவே தச்ச ப்ளவுஸில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் பைப்பிங் மட்டும் தைச்சிருக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி டியூப் ஹெட் எடுக்கலாம். இப்போ இதை ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஒரு டேபிளில் கூட இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தைக்கிற பகுதியை வெளிப்பக்கம் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தைங்க. வி ஷேப்பில் வர்ற மாதிரி ரெண்டு பீடு எடுத்து இந்த மாதிரி க்ராஸில் வைங்க. நார்மலாக நம்ம எப்போதும் தைக்கிற காட்டன் த்ரெட்டில் தான் தைச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த நீடிலோட நம்பர் 5. நெக்க சுற்றி இந்த மாதிரி தச்சு முடித்தாச்சு. இப்போ இது சுகர் பீடு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த வி ஷேப்பில் இருக்க பாருங்கள், அந்த பகுதியில் ஒன்று ஒன்று இந்த மாதிரி தச்சு விட்டுறலாம். இந்த உள்பக்கம் வெளிப்பக்கமும் தச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக உள்ள டிசைன் போடுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க கூட இப்போ நம்ம தைக்கிறோம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டில் நம்ம இப்போ தைக்கிற அந்த நெக்குக்கு வெளிப்பக்கம் இருக்கிற இந்த டிசைன் மட்டுமே தச்சு போடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டிசைன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்ததாக இது சக்கரி எடுத்துருக்குறேன். கொஞ்சம் இந்த மாதிரி க்ளூவை அதுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்ததாக இன்னொரு லைன் வைக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு லேஸ் வச்சு நம்ம தச்சு விட வேண்டியது இருக்குது. வச்சாச்சு. அடுத்ததாக இது ப்ளவுஸ்க்கெலாம் வைக்கிற அந்த ரோப்பு தான் எடுத்துருக்குறேன். எடுத்துட்டு இந்த சைடில் அப்படியே நம்ம க்ளூ வச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டில் ஒட்டி விட்டுறலாம். அப்புறம் அந்த சக்கரி எல்லாமே தைக்கும்போது இதையும் சேர்ந்த மாதிரி நம்ம தைச்சிடலாம். எல்லாம் ஒட்டி முடித்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதுவும் காட்டன் த்ரெட்டு தான், அந்த கலருக்கு பொருந்துகிற மாதிரி உள்ள காட்டன் த்ரெட் எடுங்க. எடுத்துட்டு அந்த ரோப்புலேயும் தைச்சிட்டு சைடில் அந்த சக்கரியிலையும் ரெண்டு சைடில் இந்த மாதிரி தைச்சிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் மேல் பக்கமாக சின்னதாக ஒரு பீடு வச்சு தைக்கலாம். ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அப்படியே தைச்சிட்டு லைனாக அப்படியே தைச்சிட்டு வரலாம்.
ரெண்டு எண்ணம் தைச்சதுக்கப்புறம் இந்த ரோப்பில் கொஞ்சமாக அப்படி ஒரு தையல் தைச்சிருங்க. தைச்சிட்டு அடுத்த சைடில் தைக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம்லேருந்து இதை எடுத்துட்டேன், சும்மா கையில் பிடிச்சிட்டே அப்படியே தைச்சிடலாம். எல்லா பக்கத்துக்கும் அதே மாதிரி தைச்சி முடிச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் இதுக்கு உள் பக்கம் நிற்கிற மாதிரி உள்ள ஸ்டோன் நம்ம எடுக்கணும். இப்போ ஒயிட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சாரீக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் நான் இதில் ஒயிட் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். உள் பக்கம் கொஞ்சமாக அந்த மாதிரி ப்ளூ வச்சிடலாம். நான் சைடில் அந்த சக்கரியில் அந்த ஃப்ரேம் இருக்கும்போது உள் பக்கம் அந்த ஸ்டோன் இருக்கும்போது இலகி வராது. ஃபஸ்ட்டில் சும்மா அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா அழுத்தி சரி பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சாரியை குறிப்பிட்டு நமக்கு அந்த சாரிக்கு நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம், எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா அந்த சாரி கலரில் இந்த ஸ்டோன்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னும் இப்படி நம்ம ஒயிட்டில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எந்த சாரிக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ முதுகு பாதத்தில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு ஒரு காயின் எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிடலாம். அந்த லைனுக்கு ரெண்டு சைட்லேயும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு அதுக்கு உள் பக்கம் கொஞ்சமாக அந்த மாதிரி குளூ வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் கலர்லேயே ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுவும் ஹோல் இருக்கிற மாதிரி உள்ள ஸ்டோன் தான். அப்புறம் இதை சுற்றி வர அளவுக்கு பால் செயின் கட் பண்ணியிருக்கிறேன். குளூவை கொஞ்சம் அகலமாக அந்த மாதிரி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டில் நம்ம பால் செயின் வைக்கலாம். அந்த ஸ்டோனை சுற்றி எவ்வளோ நீளம் வேணும் அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வைக்கலாம். இதே மாதிரி மூணு டிசைனுக்கும் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தைச்சி விடலாம். மூணுமே வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வெளிப்பக்கம் இருந்து அந்த த்ரெட் எடுத்து அதுக்கு உள் பக்கம் அந்த ப்ளவுஸ் கலர் ஸ்டோனில் ஹோல் இருக்குது பாருங்கள், அது வழியாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பகுதியில் இந்த மாதிரி தைச்சிடலாம். அதில் ரெண்டு இடத்துல தான் ஹோல் இருக்கும், அதுலேயும் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா தைச்சிட்டோம் அப்படின்னா இலகி வராது. இந்த பால் செயின் ஸ்டோன் செயின் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு அப்புறம் சின்ன சைஸ் பீடு எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டையும் சேர்ந்த மாதிரி கோர்த்து இப்போ நம்ம அதில் ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனுக்கு வெளிப்பக்கம் அப்படி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதில் முடிகிற மாதிரி வரும். அடுத்தடுத்து நெருக்கமாக அந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு டிசைனுக்கு நம்ம தைச்சி முடிச்சிடலாம். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த மாடல் வந்து யார் வேணாலும் போடலாம், வயசு வித்தியாசம் இல்லாமல் யார் வேணாலும் போடுற மாதிரி உள்ள சிம்பிளான ஒரு மாடல். அதுவும் இது வந்து ஈஸியாக பண்ணலாம், யார் வேணாலும் தைக்கலாம் அந்த மாதிரி உள்ள மாடல் தான் நான் இதில் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.